ஸோ பைத்தான்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு இமேஜ் வந்து எப்படி ஒரு பர்டிகுலர் விண்டோல வந்து மெர்ஜ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரம் ஸோ பைத்தான் இமேஜ் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுல வந்து என்ன பர்டிகுலர் மாடியூல் இம்போர்ட் மாடியூல் நேம் வந்து இமேஜ் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன், ரெண்டு இமேஜ் நான் லோட் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னொரு ஒரு இது கிரியேட் பண்றேன், வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஸோ அதுல வந்து இமேஜ் டாட் ஓபன் அந்த இமேஜோட பேர் என்ன, இப்போ நான் பார்த்து ஸ்பெசிஃபை பண்ணாலும் சரி நான் சீல தான் அந்த இமேஜ் இருக்கு ஏ டாட். ஸோ அதோட ஃபார்மெட் ஜேபிஜி ஃபார்மெட். ஸோ க்ளோஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அது வந்து நான் இமேஜ் வந்து ஷோ பண்றேன். ஸோ ஷோனா நமக்கு தெரியும் டிஸ்பிளே பண்றதுக்கான கொடுக்கும். ஸோ ஷோன்னு கொடுத்தாச்சு இமேஜ் ஒன். அடுத்து என்ன பண்றேன்னா இதே மாதிரி செகண்ட் இமேஜ் கொடுக்குறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நான் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்க என்ன வரும்னா இமேஜ் டூ, இன்னொரு இமேஜ் வந்து என்னன்னா பீன்ற ஒரு இமேஜ். ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் டூ மாத்திக்கிறோம். ஓகே சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றேன்னா நான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிக்சரோட சைஸ் வந்து ரீசைஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா அந்த இமேஜ் ஒன்னுன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து என்னன்னா இமேஜ் வந்து எனக்கு என்ன சைஸ் கொடுக்கணுன்றத நான் கொடுக்குறேன். ஸோ இமேஜ் ஒன் ஸோ ரீசைஸ் அது என்ன சைஸ்ல இருக்கணும்ன்றதை நம்ம சேவ் பண்றோம். ஸோ 4 2 6 வித்து ஸோ கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா ஸோ அந்த திருப்பி வந்து என்னன்னா உனக்கு தனித்தனியாக அதை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இமேஜ் ஒன் சைஸ் ஈக்குவல் டு இமேஜ் ஒன் டாட் சைஸ் கொடுத்துட்டேன். ஸோ இமேஜ் டூ அண்டர் ஸ்கோர் சைஸ் equal to speech plus 2 dot size. So, கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா இப்போ புது இமேஜ் கிரியேட் பண்றேன். அந்த இமேஜ் நம்ம என்ன பண்ணுவோம்னா மெர்ஜ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மெர்ஜ் பண்றது நான் என்ன பண்றேன், பேஸ்ன்ற மெத்தட் வச்சு நான் பேஸ் நிற்கிறேன். சரிங்களா, இப்போ நியூ இமேஜ் கிரியேட் பண்றேன். நியூ இமேஜ் எனக்கு என்ன இருக்கணும்ன்றது சேவ் பண்ணுறேன். அதுல வந்து என்னன்னா ஸோ இமேஜ் ஸோ டாட் ப்ளூ. ஸோ இதில் வந்து இந்த ஆர்ஜிபி அந்த ஒவ்வொரு கலரோட ஃபார்மேட் இருக்கும்ல அந்த கலர் ஃபார்மேட். ஸோ இது வந்து ஏன்னா நம்மளோட மோடுன்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன ஃபார்மேட்ல வேணுன்றது ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து அதில் என்ன பர்டிகுலர் சைஸ் இருக்கிறது அந்த சேவ் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணா நியூ இமேஜ் ஸோ பேஸ்ட் பேஜ் ஒன். ஸோ ஒன்னு எடுத்து நான் பேஸ் பண்றேன். எந்த பர்டிகுலர் இதுல இருக்கணும்ன்றத நான் கொடுத்தேன். இமேஜ் டூ இந்த இமேஜ் ஃபார்மேட்ல என்ன பண்றேன்னா நம்ம அதுக்கு போஷன் சேவ் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா ஸோ மெர்ஜர் அண்டர் ஸ்கோர் இமேஜ் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு அது என்ன ஃபார்மட் ஜேபிசி ஃபார்மட் வேணுமா, ஸோ ஜேபிசி கொடுத்துட்றேன். ஸோ அதோட சாரி டபுள் கோட் வரும். ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னா அது என்ன ஃபார்மேட் இருக்கு, ஸோ ஜேபெக் க்ளோஸ். அடுத்து என்ன பண்ணுறேன் இதை ஷோ பண்ணுறேன். ஸோ சேவ் ஆன இமேஜ் வந்துட்டு ஷோ பண்ணும் ஃபைன்லாம் வந்து அந்த ஃபார்மேட்டை நான் ஓப்பன் ஆகும். ஸோ டாட் ஷோன்ற அந்த மெத்தட் இப்போ என்ன பண்ணுறேன்னா எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
So first image load aagum, second image load aagum, adutha vandu final la vandu enna aagum na rendu image me varanum, yen varala enna error nu paakalam. So entha line la error, so image 1 not defined, 10th line. இங்க ஸ்மால் ஐ தான் வரும். நான் அப்ப கேஸ் கொடுத்துட்டேன், அதை கிடையாது. திருப்பி F5 ப்ரெஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணு. ஃபர்ஸ்ட் இமேஜ் லோட் ஆகுது, செகண்ட் இமேஜ் லோட் ஆகுது, ரெண்டுமே வந்து எனக்கு மெச் ஆகி இந்த மாதிரி அவுட் புட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்து ரெண்டு இமேஜ் மெச் பண்றதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.